அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 12, தலைப்பு புது சிருஷ்டியின் விவாகம் மற்றும் சாக்கியங்களும் கடமைகளும். பக்கம் 651 முதல் 660 வரை. தராதரமற்ற இணைப்பு கோரப்படவில்லை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுக்கிற காரியங்களாவன ஆண்டவருடைய கிருபையும் சாக்கியங்களும் எல்லா புது சிருஷ்டிகளுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன. அது அவர்களுடைய வைராக்கியத்தை பொறுத்தும், அவர்கள் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை பொறுத்தும், அவருடைய காரியங்களின் மேல் வைக்கும் அன்பை பொறுத்தும் இருக்கிறது. அழிவுக்குரிய சரீரத்தின் நிறம், பால், இனம் முதலானவை அவர் தம்முடைய ஜனங்களை ஞானம் தீர்ப்பதிலும், அவர்களை மதிப்பீடு செய்வதிலும், இறுதியில் வெகுமதிகளை அளிப்பதிலும் எந்தவிதமான பாகுபாட்டையும் காட்டாது. இந்த விஷயத்தில் பிதாவின் சித்தத்தை அறிந்து புது சிருஷ்டிகள் அனைத்தும் அதே கருத்தை கொண்டிருக்க வேண்டும். புது சிருஷ்டிகள் அனைவருமே கிறிஸ்துவுக்குள் சகோதரர் என்று மதிக்க வேண்டும். எல்லாரிடமும் மிகவும் அன்பாய் இருப்பதோடு எல்லாருக்கும் சேவை செய்ய நாட வேண்டும். ஆண்டவர் தம்முடைய காரியங்களுக்காக மிக அதிக அளவு வைராக்கியத்தை காட்டியவர்களை சலுகை காட்டி கனப்படுத்தினார் என்று அவர்தானே காட்டியபடி அல்லாது. மற்றபடி சகோதரர்களிடையே பாகுபாடு காட்டக்கூடாது. இந்த நிறம், பாலினம் என்பவைகளை ஒதுக்கிவிட்டு பாகுபாடு பார்க்காமல் இருப்பது புது சிருஷ்டிகளாகிய நமக்குரியது. மேலும் நம்முடைய அழிவுக்குரிய சரீரங்களையும் அவர்கள் உலகத்தோடு கொண்டுள்ள உறவையும் ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள உறவையும் ஓரளவிற்கு மாத்திரமே பார்க்கிறது. ஆகவே இரு பாலருக்கும் இடையில் உள்ள உறவும் நடத்தையும் உரிய முறையில் புது சிருஷ்டிகளால் காக்கப்பட வேண்டும். இவர்கள் உண்மையிலேயே உலகத்தாரை காட்டிலும் அதிக அளவு ஞானமும் முன் யோசனையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் தெளிந்த புத்தியின் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி ஒரு புது சிருஷ்டியாக இருப்பதினால், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க முற்படுகிறபடியினால், அவர்களுடைய மாம்ச பலவீனங்களை பொறுத்தவரையில் இருபாலருக்கும் இடையில் உள்ள சில சரியான நடத்தை, கற்பு, அமைதியாக இருத்தல் போன்றவைகளின் சில எல்லைகளை வரவிருப்பதை குறித்து உலகத்தாரை காட்டிலும் இன்னும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பது அவர்களுக்கு நல்லது. புது சிருஷ்டி எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாங்கிக்கிறதோ, புது சிருஷ்டியின் நலனுக்கு எதிராக பாலியல் இச்சைகள் யுத்தம் செய்கின்றன என்று உணரும் அளவுக்கு அதே விகிதாசாரத்தின்படி அவர்களுடைய பாதங்களுக்கு செம்மையான பாதைகளை உண்டு பண்ணவும், அவர்களுக்கும் இச்சைகளுக்கும் இடையில் உள்ள எத்தனை தடைகளை உறுதியாக உண்டு பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு புது சிருஷ்டி உலகத்தாரை காட்டிலும் அதிகமாக முயற்சிக்க வேண்டும். இந்த விவாதம் ஜாதி வேறுபாடுகள் பார்ப்பதற்கும் பொருந்தும். மாம்சத்தில் உள்ள உறவுக்கும் ஐக்கியத்திற்கும் ஆவியின் உறவிற்கும் ஐக்கியத்திற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் உண்டு. புது சிருஷ்டியின் நலன்கள் மாம்சத்தில் தனியாக பிரிக்கப்பட்டு இருப்பதால் பொதுவாக பாதுகாக்கப்படுகின்றன என்று நாம் நம்புகிறோம். ஏனெனில் ஒரு ஜாதியினரின் குறிக்கோள்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள், நிலைமைகள் போன்றவை இன்னொரு ஜாதியினரின் குறிக்கோள்கள் போன்றவைகளோடு ஏறக்குறைய முரண்பட்டே இருக்கின்றன. ஆகவே மனுகுலத்தின் பல்வேறு ஜாதியினர் அவர்கள் புது சிருஷ்டிகள் என்றிருக்கும் போது அவர்களின் ஆவிக்குரிய நலன்களின் தனித்தன்மையின் அளவின் மூலம் நன்கு பாதுகாக்கப்படலாம். புது சிருஷ்டிகளுக்கும் மாம்சத்தில் உள்ளவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்கள் இதன் அடிப்படையில் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட்டால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்களும் பெண்களும் ஒரே சகோதரத்துவத்தில் உள்ளபடியால் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் அப்போஸ்தலரின் வார்த்தைகள் ஆதரவு அளிக்கவில்லை. அதே போல இந்த இரண்டு பாலருக்கும் இடையில் எந்த விதமான அசிரத்தையையும் அது குறிப்பிடுகிறது என்றும் ஒருவரும் புரிந்து கொள்ளக் கூடாது. ஆனாலும் ஆவிக்குரிய மேன்மையிலும் உறவிலும் ஒருவருக்கு ஒருவரும் மற்றும் எல்லோருக்கும் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய உலகத்திற்குரிய கடமைகளை குறித்தும் நமக்கு ஒரு நிர்ணய அளவை அது ஏற்படுத்துகிறது. திவ்ய ஒழுங்கில் புருஷனும் ஸ்திரீயும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம்.
ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11:3 என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். இது வேதாகமத்தின் ஒரே மாதிரியான போதனையாகும். அப்போஸ்தலர் கூறுகிறபடி புருஷன் முதலாவதானவனாகவும் அதன் பிறகு ஸ்திரீ அவனிலிருந்து பிரிந்து சிருஷ்டிக்கப்பட்டதால் புருஷன் தலைவனாக இருக்க வேண்டும் என்பது திவ்ய நோக்கமாகும். இந்த விஷயத்தை தான் அப்போஸ்தலர் விவாதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஆவன, புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறான், ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காரிட்டுக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11:7-12. இது புருஷர்களுக்கும் மனைவிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் நிமித்தம் காணப்படுகிற உறவை பற்றிய ஒரு விவாதம் அல்ல. ஆனால் அதை காட்டிலும் திவ்ய சிருஷ்டிப்பின்படியும் நோக்கத்தின்படியும் இரு பாலருக்கும் இடையில் உள்ள உறவை பற்றிய விரிவான ஒன்று என்று அறியப்படும். இந்த இடத்தில் அப்போஸ்தலரின் கூற்றிலோ அல்லது வேறு இடத்தில் வேதத்திலோ புருஷன் எஜமான் என்றும் ஸ்திரீ அடிமை என்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் சில வேளைகளில் இப்படிப்பட்ட தவறான கருத்து வரவேற்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் ஒருபோதும் இந்த கருத்துடையவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று நாம் நம்புகிறோம். திவ்ய ஒழுங்குமுறையில் தற்காலத்தில் குடும்பம் என்பது ஒரு குழு ஆகும். மேலும் வயது வந்த எந்த மனுஷனும் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தும் சாக்கியம் பெற்றுள்ளான். அந்த குடும்பத்திற்கு அவன் பொறுப்புள்ள தலைவனாகவும் தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக பிரதிநிதியாகவும் இருக்க வேண்டும். புருஷன் தலையாய் இருப்பது இதேச்சதிகாரம் அல்ல எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்து சபைக்கும் புருஷனுக்கும் தலையாய் இருக்கிறார் என்றும், மேலும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு தலையாய் இருக்கிறார் என்றும் அப்போஸ்தலர் கூறுவதிலிருந்து தலையாய் இருப்பது எதேச்சு அதிகாரத்தை குறிப்பிடுவதாக இல்லை என்பது விளங்குகிறது. சபைக்கு குமாரனின் உறவிலும் குமாரனுக்கு பிதாவின் உறவிலும் எந்த விதமான எதேச்சு அதிகாரத்தையும் நாம் காணவில்லை. தலையாய் இருப்பது எப்படியாயினும் ஒரு பொறுப்பை, ஒரு பாரத்தை, ஒரு கரிசனையை, ஒரு தேவையை குறிப்பதாக உள்ளது. இப்படியாக பரலோக தகப்பன் குமாரனுக்கென ஒரு நிலைமையை வைத்திருந்தார். ஒரு மகிமையான நிலைமையாக அது இருந்தது. திவ்ய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு குமாரன் ஆடுகளையும் பலிகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருந்தது. உண்மைதான். இருந்தாலும் பிதாவானவர் மகா அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றுவதில் தேவையான அளவிற்கு மேல் அதிக கடுமையானதாக, அதிக முக்கியத்துவம் உள்ளதாக உண்டாக்கவில்லை. இதில் குமாரன் இப்பொழுது எல்லா அதிகாரத்துக்கும் புரட்சணங்களுக்கும் மேலாகவும் எல்லா நாமத்துக்கும் மேலாகவும் உயர்த்தப்பட்டு கனத்துக்குரியவராக இருக்கிறார். பிதாவினுடைய திட்டத்திற்கு தன்னை பலியாக செலுத்தவும் கீழ்ப்படியவும் அவருக்கு கிடைத்த சாக்கியத்தை அவர் ஆனந்தமாக ஏற்றார். மேலும் அவர் பிரவேசித்துள்ள மகிமையிலும் வரவிருக்கிற மகிமையிலும் கூட களிப்புறுகிறார். சபையின் தலைமை நிலையிலுள்ள ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மேலும் அப்படியாக இருக்கிறது. அவருடைய தலைமை எதேச்சதிகாரத்தை குறிப்பிடாமல் புது சிருஷ்டியின் அங்கங்கள் அனைவரின் மேல் காண்பிக்கும் பலவித அர்த்தங்களை கொண்ட அன்பையும் கரிசனையையும் உதவி புரிதலையும் குறிப்பதாக இருக்கிறது. இதே போன்று புருஷன் மனைவியின் மேலும் பிள்ளைகள் மேலும் தலையாய் இருப்பது ஒரு பொறுப்பு, ஒரு விசேஷ கரிசனை. தேவைகளை நிறைவேற்றுவது, முன்னறிதல், ஒழுங்கு செய்வது, பாதுகாப்பது, வழிகாட்டுவது, முன்மாதிரியாய் இருப்பது போன்றவைகளை குறிக்கிறது. எல்லா தகப்பன்மார்களும் தங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் இயற்கையான சாக்கியங்களையும் திவ்ய ஒழுங்குமுறைக்கு கீழ்பட்டு சரியாக காண்பார்களாக, இவைகளை பார்த்து அவைகளை உபயோகிப்பார்களாக, அவைகளை அவமதிக்காமல் இருப்பார்களாக. தாயாகிய ஏவாள் மேலும் மறைமுகமாக அவளுடைய குமாரத்திகள் அனைவர் மேலும் சாபத்தின் அல்லது தண்டனையின் ஒரு பகுதியாக வந்ததை ஆதியாகமத்தில் பின்வருமாறு வாசிக்கிறோம். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இந்த சட்டம் உலகம் பூராவும்
எப்படி அமல்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பின்னால் பார்க்கும்போது அநேக தடவைகளில் அது எதேச்சாதிகார ஆட்சியாய் இருக்கிறது என்பதை காண்கிறோம். மனபலமும் விழுந்து போன மனிதனின் ஜென்ம சுபாவமும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆதரவாக இல்லாமல் தீமை விளைவிக்கும்படியாக அநேக முறை பயன்படுத்தப்பட்டுள்ளதை காண்கிறோம். எல்லா உயர்ந்த மனிதர்களும் பெண்களும் இப்படியான நிலைமையை தடுத்து நிறுத்த வேண்டும். இப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் சிருஷ்டிகரின் பார்வையில் துர்ச்செய்கையாயும் அவலட்சணமாயும் காணப்படுகிறது என்று கருதுகிறோம். சில புருஷர்களும் சில தகப்பன்மார்களும் தங்களது சரீர மற்றும் மனபலத்தை தவறாக பயன்படுத்தியது அவர்களுடைய சந்தோஷமற்ற நிலைமையையே உருவாக்கியுள்ளது. மேலும் மனுஷத்தின் பொதுவான இழிவான நிலைமைக்கே வழிவகுத்திருக்கிறது. ஏனெனில் ஜென்ம சுபாவத்தின்படி ஸ்திரீயானவள் இயற்கையாகவே நீதியுள்ள ஒரு தலைமையை நோக்கி பார்க்கவும் நாடவும் அவனுக்கு கீழ்ப்படியவும் விருப்பமுற்றாலும் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். தலைமையின் மேல் துஷ்பிரயோகம் ஒருவருக்கொருவர் ஏற்படுத்திய தவறான முன்மாதிரிகள் முன்பிருந்த இப்போதிருந்த ஸ்திரீயானவளின் அடிப்படையான பண்புகளை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு குறைய பண்ணியது. அவள் தன்னை காரணமற்ற சுயநலக்காரர்களின் வற்புறுத்தல்களில் இருந்தும் எதேச்ச அதிகாரத்திலிருந்தும் காத்து கொள்ள வேண்டியிருந்ததின் பொதுவான பலன்கள் முழு மனுக்குலத்திற்கும் ஒழுக்கக்கேடாய் இருக்கிறது. அது நிமித்தம் இயற்கையான முறைகளும் வேதாகம முறைகளும் பொதுவாக அறியப்பட்டிருந்தாலும் புருஷர்களோ ஸ்திரீகளோ தற்போதைய ஒழுங்கற்ற சீர்குலைக்கப்பட்டுள்ள சமுதாய காரியங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ள அறியாதிருக்கிறார்கள். தங்களுடைய சுயநலத்திற்காக துஷ்பிரயோகம் செய்வதற்கு தாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் விழுந்து போன மனிதர்கள் ஒரு தகுதியை பெறவும் தலைமையை பெறவும் வெகுவாக முயற்சிப்பதை பார்க்கிறோம். இதே நேரத்தில் தன் குடும்பத்தை பாதுகாக்கிறவராக தன்னுடைய சரியான அதிகாரத்தையும் பொறுப்பையும் உணரவும் அதை மதிக்கவும் தவறுகிறதையும் காண்கிறோம். ஸ்திரீகளும் சீரழிந்து சுயநலம் உள்ளவர்களாகவும் தவறான முறையற்ற ஒரு தலைமைக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணும்படியாக இருப்பதை மாத்திரமல்ல, எல்லா காரியங்களிலேயும் அதை குறித்து விவாதிக்கவும் தர்க்கம் பண்ணவும் முயற்சிப்பதை காண்கிறோம். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுபவர் என்று தன்னை பற்றி கூறாவிட்டாலும் குடும்ப தலைவரின் அதிகாரத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அபகரித்துக் கொள்ளவும் குடும்பத்தையும் பணத்தையும் தங்கள் பொறுப்பில் வைத்துக் கொள்ளவும் முயற்சிப்பதையும் காண்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமைகள் மேலோங்கும் பொழுதெல்லாம் அவைகள் தேவனுடைய நோக்கத்திற்கும் ஒழுங்கிற்கும் எதிரடையாக இருந்து அதே சமயத்தில் அது எவ்வளவுதான் ஞானம் உள்ளதாயும் தேவையானதாகவும் காணப்பட்டாலும் ஏற்ற காலத்தில் அது அதிக கசப்பான கனியை தருகிறது. ஆனாலும் திவ்ய ஒழுங்குமுறைகளை கைக்கொள்ளுவதன் மூலம்தான் சமாதானத்தை தரும் நீதியின் கனிகளை எதிர்பார்க்க முடியும். இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் இப்படிப்பட்ட துன்பங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று என்றும் சுயநலமுள்ள மனிதர்கள் திவ்ய முறைமைகளையும் நோக்கத்தையும் மீறி நடப்பார்கள் என்றும் சுயநலமுள்ள ஸ்திரீகளும் அதே மாதிரி நடப்பார்கள் என்றும் வாக்குவாதம் செய்யலாம். இதன் விளைவாக பரிபூரண மனிதனுக்கென்று வைக்கப்பட்டுள்ள சமாதானமும் ஒழுங்கும் ஆசீர்வாதமும் அதனுடைய விழுந்து போன பிள்ளைகளால் ஒருபோதும் உணர்ந்து கொள்ள முடியாது என்றும் திவ்ய திட்டத்தை மதிக்காமல் ஆதாமின் வீழ்ச்சியினால் வந்ததான தற்போதைய குடும்ப துன்பங்களுக்கு தென்படக்கூடிய ஒரே நிவாரணம் இழந்து போனவைகளை மீட்டுக் கொள்ளுவதுதான். இதற்கு நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஜெபத்தில் மனதார இணைகிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நாம் இப்பொழுது மனுக்குலத்தின் மத்தியில் காணப்படுகின்ற ஒழுங்கின்மைகளிலிருந்து ஒழுங்கை நிலைநாட்ட முடியுமா என்று யோசிக்கவில்லை. ஆனால் புது சிருஷ்டிக்கு வீடு குடும்பம் என்பதை பொறுத்தவரை வாழ்க்கையில் தகுதியான ஒழுங்குமுறைகளையும் வழியையும் பற்றியும் புருஷன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவன் என்ற பதம் அதன் ஆதி அர்த்தத்தையும் அதிகமாக இழந்தது. தற்போது அது ஒரு யூதர் அல்லது ஒரு புறஜாதியானை குறிக்கும்படியாக பொதுவாக உபயோகிக்கப்படுவதால்
கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் ஆகியவர்களின் கடமைகளும் நன்மைகளும் என்ற தலைப்பின் கீழ் சரியான முறையில் பார்க்க இயலாது இருக்கிறோம். சரியானபடி சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்தவன் என்ற வார்த்தை ஒரு விசுவாசியையும் நசரேயனாகிய இயேசுவை பின்பற்றுகிற ஒருவரையும் குறிப்பதென்றால் அது புது சிருஷ்டியை தான் குறிக்க வேண்டும். ஏற்பட்டுள்ள மாற்றம் அவ்வளவு பரவலாக மிக சாதாரணமாக காணப்படுவதால் உண்மையாகவே அர்ப்பணம் செய்து கொண்ட விசுவாசிகளை புது சிருஷ்டி என்று வித்தியாசப்படுத்துவதில் கவனமாயிருக்கிறோம். மனுக்குலத்தின் திருமண உறவு என்பது திவ்ய முறைமையின்படி கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் மனவாட்டியான அவருடைய சரீரமான சபையை குறிக்கும் ஒரு அடையாளமாகவும் விளக்கமாகவும் இருக்கும்படியாக உள்ளது என்று அப்போஸ்தலர் தெளிவாக குறிப்பிடுகிறார். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகுகிறதற்கும் கரைக்கரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளுவதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். எபேசியர் 5:22-33. நமக்கு முன்பாக நாம் காண்கிற திருமண உறவுகள் பொதுவாக அவ்வளவு பரிபூரணமற்றதாயும் அவ்வளவு திருப்தியற்றதாயும் இருக்கிறது என்ற கருத்து இஸ்ரவேலர்களின் அநேக பலிகள் பரிபூரணமற்றதாயும் திருப்தியற்றதாயும் இருந்ததைப் போல திருமணமும் ஒரு நிழலாக ஏற்படுத்தப்பட்டது என்ற கருத்தை மாற்றிவிடாது. ஆனால் அவர்களுடைய பலிகள் உண்மையான பலியின் மாதிரிகளாக அமைந்திருந்தது. புது சிருஷ்டி நிழலான பூலோக திருமணத்தையும் அதன் பொதுவான கடமைகளையும் பொறுப்புகளையும் இன்றும் அதிகமாக மதிக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் அது கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இடையிலுள்ள மெய்யான திருமண உறவை குறிக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக பார்க்கும் போது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சபைக்கென மிகவும் உன்னதமான வகையில் முன்மாதிரியாக தன்னையே பலியாக ஈந்த ஆண்டவர் தமது சபைக்காகவும் தற்போதைய வருங்கால தற்காலிகமான ஆவிக்குரிய நலன்களுக்காகவும் அவர் எடுக்கும் அக்கறையில் காண்கிறான். அதே போன்று மனைவியும் சபை ஆண்டவருக்கென கொண்டுள்ள கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து பார்க்கும் போது அவளுடைய புருஷனுக்கு அவளுடைய துணையாக உள்ள உறவில் ஒரு மனைவியின் உன்னதமான நோக்கத்தை அவள் காண்கிறாள். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தையுள்ளவர்களை தவிர மற்றவர்களால் இந்த விசேஷித்த உறவுகளையும் அவைகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதையும் தெளிவாக பார்க்க இயலும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே திருமண உறவுக்குள் நுழைகிற அனைவரும் தங்களால் இயன்றவரை திவ்ய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிற அதே வேளையில் ஆவியினால் மறுபடியும் பிறந்துள்ள புது சிருஷ்டியை தவிர வேறு ஒருவரும் இதோடு சம்பந்தப்பட்ட எல்லா கருத்துக்களையும் நோக்கங்களையும் ஏற்கவும் அப்படியே அவைகளை உணர்ந்து கொள்ளவும் நடைமுறைப்படுத்தவும் முடியாது என்பதை காண்கிறோம். ஏனெனில் இவைகளுக்கு மாத்திரம்தான் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. மனுக்குலத்தின் தனிநபர்கள் எல்லோரும் ஒரே அளவுக்கு வீழ்ந்து விடவில்லை என்றும் சில சமயங்களில் மனைவி
தன்னுடைய புருஷனை காட்டிலும் திறமையான மனதும் இருதயமும் உடையவளாக காணப்படுகிறாள் என்றும் எடுத்து கூறப்படலாம். இப்படியான சூழ்நிலையில் நல்ல திறமையுடனும் தீர்க்கமுடனும் சாமர்த்தியத்துடனும் காணப்படும் ஒரு மனைவி ஒரு குடும்பத்திற்கு தலையானவள் என்றும் புருஷன் அவளுக்கு துணையானவன் என்றும் எண்ணப்படக்கூடாதா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. அப்படி இருக்கலாகாது என்று நாம் பதில் கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தில் ஒரு திவ்ய ஒழுங்கு புறக்கணிக்கப்பட்டது. ஏனெனில் எந்த ஒரு ஸ்திரீயும் தன்னை விட பண்ணிலும் திறமைகளிலும் குறைந்திருக்கிறவனும் தனக்கு அவன் தலையாய் இருக்கிறான் என்று சரியான முறையில் சொல்ல முடியாத ஒரு மனிதனை திருமணம் செய்து கொள்ளக் கூடாது. எந்த மனிதனும் தன்னை விட உயர்வாக உள்ள எந்த ஒரு ஸ்திரீயையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அதே போன்று கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிற எவனும் ஒரு ஸ்திரீ எவ்வளவு மேலான கனமுள்ளவளாய் இருந்தாலும் அவள் இன்னும் பூமியில் பூமிக்குரியவளாக இருக்கும் போது அவளோடு பிணைக்கப்படக்கூடாது. புது சிருஷ்டி ஆண்டவருக்குள் இருக்கிறவனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது புத்திமதியாகும். அது புறக்கணிக்கப்படக்கூடாது. அதை புறக்கணித்ததினால் அது ஆண்டவருடைய ஜனங்களில் அநேகர் மேல் அதிகமான துன்பங்களை கொண்டு வந்திருக்கிறது. இதனை தொடர்ந்து வரும் புது சிருஷ்டிகளின் திருமணம் என்னும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 660 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.